Hello friends, welcome back to Tamilkar channel. In the video, we will talk about visual ISC website, brainboard.co. We will create a website. As usual, நம்ம எப்படி வந்து டெராஃபார்ம்ல பண்ணுவோமோ சேம் லைக் இங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளான் பண்றது அப்ளை அண்ட் டெஸ்ட் இதெல்லாமே நீங்க வந்து பண்ணிக்கிற முடியும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கோடை கிட்டப்போ கிட்லப் இந்த மாதிரியான ரெபாஸ்டிக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் புஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஏற்கனவே நம்மளோட AWSல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இம்போர்ட் பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா. ஆனா அந்த என்னால இப்ப பண்ண முடியல, அதுக்கு வந்து ஒரு கால் செட் பண்ணணும், சப்போர்ட் ஒரு கால் செட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு. எனவே ஜஸ்ட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ட்ரையல் நம்ம கிரியேட் பண்ணி அதில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்ததுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நான் கூட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த brainboard.co அப்படிங்கிறதுல நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரையல் அக்கௌண்ட், உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட அபிஷியல் இமெயில் ஐடின்னு கிடையாது, உங்களோட பர்சனல் ஜிமெயில் ஐடி வச்சு கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரு ட்ரையல் அக்கௌண்ட். ட்ரையல் அக்கௌண்ட்டுக்கான பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 14 டேஸ் ஓகேங்களா. நான் நேற்று கிரியேட் பண்ணேன், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 30 டேஸ் இருக்கு உங்களுக்கு இருக்கு ஓகே. சப்போர்ட் பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ கூட இருக்குன்னு சொல்றாங்க ஓகேங்களா. நம்ம ஆக்சுவலாக ஸ்டார்டர் பிளான் இருக்கிறோம், ஸ்டார்டர் பிளான்ல இது வந்து பார்த்தீங்கன்னா பர் யூசர் வந்து பார்த்தீங்கன்னா $99 ஓகேங்களா. அப் டு 10 யூசர் வரைக்கும் இந்த ஸ்டார்டர் பிளான் வந்து இருக்காகும். ஃப்ரீ வந்து கூட இருக்கு, ஃப்ரீனா ரொம்ப மினிமம்க்கான உங்களுக்கு இருக்கு. சப்போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சப்போர்ட் தான், ஒரு ப்ராஜெக்ட் ஒரு யூசர் அப்படின்ற மாதிரி. இதுக்கும் கூட டேரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ண முடியாது, அவங்கள காண்டாக்ட் பண்ணி தான் என்ன பண்ண முடியும் நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ண முடியும் இந்த ஃப்ரீ அப்படிங்கிறத. அதெல்லாமே என்டர்பிரைஸ் பிளான் உங்களுக்கு வந்து 10 யூசர் அபோவ் அப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அன்லி நிறைய அதுக்கான ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு சப்போர்ட்லாம் இருக்கு, ப்ரீமியம் சப்போர்ட்டே வந்து கொடுக்குறாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அவங்களை காண்டாக்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும் இதை இதை வந்து சூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரியான சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் உங்களுக்கு இருக்கு ஓகே. எனவே நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி நம்ம வந்துட்டு கோடா டிசைன் பண்ணாலே கோடா வருதுன்னு பார்த்தோம்ல, அது எப்படி நம்ம உங்களுக்கு பார்க்கலாம். நீங்கள் நார்மலாக இதை லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கள் ப்ளஸ் பட்டன் இருக்கு பாருங்க, ஆக்சுவலாக ஒரு ஆர்கிடெக்ட் வந்து ஒரு டிஃபால்ட்டாகவே வரும், நான் டெலீட் பண்ணிட்டேன் இருந்தால் உங்களுக்கு எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு டிஃபால்ட்டாகவே ஒரு ஆர்கிடெக்ட் வந்து பிளாங்காக உங்களுக்கு வந்து வரும் ஓகேங்களா. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டெம்ப்ளேட்ஸ் கிட் இனிட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க் அப்படின்னு இருக்கும். இப்போ இம்போர்ட் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும், அதாவது ஜஸ்ட் இப்போ கிட் லேப்லையோ இல்லை கிட்டப்லையோ இல்லைன்னா டெராஃபார்ம் ஃபைல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக அங்கேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் கிளவுட் ப்ரொவைடர்ஸ் டேரெக்டாக உங்களுடைய கிளவுட் ப்ரொவைடர்ஸில் ஆல்ரெடி நம்ம ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய இன்ஃபா இருக்கு இல்லைங்களா, அதை கூட உங்களை இம்போர்ட் பண்ண முடியும். ஆனால் இதை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா கான்டாக்ட் டச் எகெயின் வந்து அவங்க ஒரு மீட்டிங் ஷெடியூல் பண்ண சொல்கிறாங்க, சப்போர்ட் அவங்களுடைய டீமோட ஒரு மீட்டிங் ஷெடியூல் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அது ட்ரையல் பேல் இருக்கானேன்னு தெரியல, அது ஆனால் அதுக்கான ஆப்ஷன் இருக்குன்ற மாதிரி தான் இந்த சைட்டோட இன்ட்ரொடக்ஷனில் போனீங்கன்னா ஒரு வீடியோவில் வந்து காட்டுறாங்க. ஜஸ்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய நார்மலாக டெராஃபார்மில் கூட அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை. உங்களுக்குலாம் தெரியும் டெராஃபார்மில் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கோடு ஆல்ரெடி ரைட் பண்ணி வச்சிருக்கணும், கோடு ஆல்ரெடி ரைட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் இப்போதைக்கு என்ன பண்ண முடியும் உங்களால் ஒரு இன்ஃபா வந்து ஏற்கனவே ரன் ஆகிட்டு இருக்கூடிய இன்ஃபா வந்து இம்போர்ட் பண்ண முடியும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய இன்ஃபா வந்து எந்த விதமான கோடுமே நீங்கள் எழுதாமல் அஸ்யூஷுவல் எப்படி நம்ம டிசைன் பண்ணுறோமோ சேம் திங் நம்ம என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து கோடை வந்து அந்த இன்ஃபாவே வந்து என்ன டச் பண்ணி கோடாக கன்வெர்ட் பண்ணிக்கலான்ற ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வீடியோவில் காட்டுறாங்க. ஆனால் அந்த ஃப்ரீ ட்ரையலில் நம்மளால் டைரெக்டாக பண்ண முடியல, அவங்களோட சப்போர்ட் எடுத்து தான் பண்ண முடியுன்றாங்க. இதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி வந்து நம்ம பிளைனாக பிளாங்க் எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. நான் டேரெக்டாக வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ பிளாங்க் கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணி இதுக்கு ஒரு நேம் வந்து நான் கொடுக்குறேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப் சர்வர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன் 1 அப்படின்னு சொல்லி ஓகே. இதுக்கான டிஸ்கிரிப்ஷனோ அந்த டேக்ஸ் நம்ம வந்து என்ன கொடுத்துக்கலாம் நான் கிரியேட் கொடுத்துறேன். இந்த மாதிரி ஆர்கிடெக்ட் ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணி தான் என்ன பண்ண முடியும் கேட்டிங்கன்னா நீங்கள் லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய அந்த நம்மளோட இது இருக்கீங்களா கம்ப்யூட்டர் வாட் எவர் நம்மளோட ஆர்கிடெக்ட் தேவையான இதெல்லாம் நீங்கள் வந்து நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம், டிசைன் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு ஆர்கிடெக்ட் இருக்கணும், டிஃபால்ட்டாக ஆக்சுவலாக ஒரு ஆர்கிடெக்ட் வரும் நான் அதை டெலீட் பண்ணிவிட்டேன் அதனால் அது உங்களுக்கு வந்து வரல ஓகேங்களா. இப்போ நான் ஃபஸ்ட் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் நம்ம மேலே அதுக்கான நேம் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து இது பண்ணோம், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா EC2 கண்டெய்னர்ஸ் லேம்டா ஆட்டோ ஸ்கேலிங் இந்த மாதிரி AWSோட கம்ப்யூட்டர் எல்லா சர்வீஸும் உங்களுக்கு ஷோ ஆகுது. அதெல்லாம் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா நெட்ஒர்க்கு உங்களுக்கு வந்துட்டு விபிசியோடைய கம்போனன்ட்ஸ் ஓகேங்களா. தென் நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஸ்டோரேஜ் டேட்டாபேஸ் தென் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் ஐடென்டிட்டி அதாவது ஐஏஎம்லேருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு வேஃப் காகினண்டோ நிறைய எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகுது. ஐ ஹோப் AWSோட மோஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது ஓகே. நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல ஒரு EC2 கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம். நான் EC2 போய் ஸ்க்ரோல் டவுன் ட்ரா பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா EC2 நிறைய கம்ப்யூட் டைப் வந்து நமக்கு ஷோ ஆகுது. இப்போ நான் சர்ச் பண்ணுறதுக்கு மேலே கம்ப்ளீட்டாக சர்ச் பண்ணுறது மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கு டெராஃபார்ம் ரிசோர்ஸ் சர்ச் பண்ணுறதுக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா D2 அப்படின்னு சர்ச் பண்ணுறேன் ஓகே. D2 நம்ம சர்ச் பண்ணணும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா EC2க்குள்ள ஜென்ரல் பர்பஸில் பர்ஸ்டபிள் EC2 D2 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை டெஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்க, ட்ராக் பண்ணி இங்கே இதில் வச்சுட்டீங்க அப்படின்னா டிசைனில் வச்சுட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்துட்டு பேஸ்கா பேஸாக ஒரு இது கிரியேட் ஆகிடும். உங்களுக்கு வந்து மெயின் டாட் டிஎஃப்கான ஒரு பேஸ் ஃபைல் உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த பக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்ச உடனே உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து கேட்குது. ஓகேங்களா, ஜஸ்ட் இப்போ நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே D2_1 அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கு. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரிசோர்ஸில் வந்து AWS இன்ஸ்டன்ஸில் நமக்கான லோக்கல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா D2_1 அப்படின்னு எடுத்திருக்கு. இதை நம்ம வந்து வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நமக்கு சேஞ்ச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும், மாறிடும். உங்களுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா வெப் சர்வர் -1 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். அப்புறம் எந்த ரீஜன் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னு கேட்குது உங்களுக்கு வந்து ஃப்ராங்க்ஃபுர்ட்டா. உங்களுக்கு என்ன இதை இதை கேன்சல் பண்ணிவிட்டு ஓகே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா AWS நீங்கள் எந்த ரீஜன் என்ன பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இப்போ ரொம்ப நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் கான்ஃபிகரேஷன் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டட் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மூணு விதமான இது இருக்குது. ஓகே, இதில் நான் அட்வான்ஸ் கான்ஃபிகரேஷன் வந்து ட்ராப் பண்ணுறேன். அப்படி ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இதில் மெயினாக நம்ம என்ன கொடுப்போம், அஸ்யூஷுவல் ஒரு டெரஃபார்மில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய இன்சன்ஸுடைய டைப் ப்ளஸ் ஒரு ஏஎம்ஐ, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏஎம்ஐ நான் லான்ச் இன்சன்ஸில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் லினக்ஸ் 2 கர்னல் 5.10 வந்து எங்கள் ஏஎம்ஐ ஐடி இருக்குது. உங்களுக்கு நான் அதில் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு வந்துட்டு நான் இங்கே ஏஎம்ஐ வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன அசோசியேட் பப்ளிக் ஏபி, ஓகேங்களா, ஆட்டோவா பப்ளிக் ஏபி உங்களுக்கு அசைன் ஆகணுமான்னு கேட்குது. ஓகேங்களா, நான் அதை எனேபிள் கொடுத்துட்றேன். ஏஎம்ஐ ஐடி இப்போ நம்ம நான் கொடுத்துட்டோம். ப்ளஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய இன்சன்ஸோட டைப் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம D2 மட்டும் தான் கொடுத்துருக்கோம். D2 வந்து மைக்ரோவா மீடியமா லார்ஜா அந்த மாதிரி நம்ம எதுவுமே வந்து சொல்லலை. அதை வந்து நம்ம இங்கே தான் கொடுக்கணும். ஓகேங்களா, நான் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு இங்கே தெரியுது உங்களுக்கு இன்சன்ஸோட டைப் அப்படிங்கிறது. இதில் நான் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அதோட டைப்ஸ்லாம் உங்களுக்கு வந்து வரும். ஓகே, D2 மைக்ரோலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா D2 2X லார்ஜ் இந்த மாதிரி இருக்குது. நான் D2 மைக்ரோ வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஏஎம்ஐ ஐடி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அதெல்லாம் வந்து நம்ம எலாஸ்டிக் பப்ளிக் ஏபி நாட் எலாஸ்டிக் ஏபி பப்ளிக் ஏபி எனேபிள் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் நம்மளுடைய இன்சன்ஸோட டைப் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இதை மட்டும் நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்ளை கொடுக்குறேன். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம கொடுத்துட்டோம். கொடுத்தோன்னே பார்த்தீங்களா ரைட் சைடு உங்களுக்கு வந்து என்ன ஆச்சு, மெயின் டாட் டிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. நார்மலாக ஒரு டெரஃபார்ம் நம்ம எப்படி டேரெக்டாக போயிட்டு ஒரு ஈஸ்யூ கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், சேம் திங் ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணி நம்ம நம்மளோட ஆப்ஷனை டிசைன் பண்ணுறது மூலிமா என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு நமக்கு வந்து ஒரு டெரஃபார்ம் ஃபைல் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இன்ஸ்டன்ஸோட டைப் நம்ம செலக்ட் பண்ண மாதிரி D2 மைக்ரோ. ஓகேங்களா, அதில் பப்ளிக் ஏபி அசோசியேட் வந்து நம்ம ட்ரூ கொடுத்துருந்தோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரூ வந்திருக்கு. ஏஎம்ஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அமேசான் லினக்ஸ் 2 வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருந்தோம். சேம் திங் உங்களுக்கு வந்து வந்துருச்சு. இது மாதிரி நீங்கள் அடிஷனலாக ஒரு இபிஎஸ் வால்யூமோ இல்லை லைக் அடிஷனல் விபிசி எது வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் நம்ம டிசைன் ட்ராக் பண்ணி இங்கே போட்டுட்டு டிசைன் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து நம்மளுடைய கோடை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்படி பண்ணி இங்கேருந்து கூட நீங்கள் இப்போ காப்பி பண்ணி வெளியில் நீங்கள் எடுக்கணும்னா கூட எடுத்துக்கலாம். நம்ம டிப்ளை எப்படி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் நம்ம வந்து பார்க்கலாம். இங்கேயே ஆப்ஷன் இருக்குது, பிளான் கொடுத்து ப்ளஸ் வந்து கிட்டப் இந்த மாதிரி வந்து நீங்கள் புஷ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இங்கேயே இருக்குது. நம்ம எனவே இங்கே வந்து கிளிக் பண்ணலாம். டிப்ளை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ டிப்ளை போயிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டெரஃபார்ம் கோடு அஸ்யூஷுவல் நம்ம கிரியேட் பண்ண மாதிரி டிசைன் பண்ணி கோடு கிரியேட் பண்ண மாதிரி வந்துருச்சு உங்களுக்கு வந்து கோடு. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் இருக்கு. ஆக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் அப்ளை டெஸ்ட்டை எப்படி நம்ம வந்து டெரஃபார்ம் நார்மலாக CLI-ல வந்து பண்ணுவோமோ சேம் திங் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டப் ஆர் கிட் லேப் இந்த மாதிரி அசூர் டெவாப்ஸ் இதுக்கான க்ரெடென்ஷியல் கொடுத்துட்டு அந்த PR ரிக்வஸ்ட் கிரியேட் பண்ணி நம்ம கோடை புஷ் பண்ணுறதுக்கான இது. ஓகேங்களா, ஓகே, நம்ம இப்போ ஆக்ஷன்ஸில் போயிட்டு நம்ம இந்த இப்போ நம்ம கிரியேட் பண்ண கோடை வந்து ஆல்ரெடி நான் க்ரெடென்ஷியல் கொடுத்துட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம க்ரெடென்ஷியல் எங்கே கொடுக்கணும் உங்களுக்கு வந்து காமிச்சிடறேன். நான் ஆல்ரெடி அந்த க்ரெடென்ஷியல் வந்து கொடுத்துருந்தேன். இப்போ நீங்கள் நம்மளுடைய இதில் போய் நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா க்ளவுட் ப்ரொவைடர் SCM ப்ரொவைடர் அந்த டேட்டா அந்த மாதிரி இருக்கீங்களா, இதில் வந்து க்ளவுட் ப்ரொவைடர் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து இதில் க்ளவுட் ப்ரொவைடர்ஸில் போயிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் AWS ப்ளஸ் ஆப்ஷன் இந்த மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு நேம் ஆக்சஸ்க்கு சீக்ரெட்க்கு உங்களுடைய IAM யூசருடைய ஆக்சஸ் சீக்ரெட்டுக்கு என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்கலாம். அந்த ப்ராப்பரான அந்த ஈஸி டு கிரியேஷனுக்கான பர்மிஷனோ இல்லை வாட் எவர் ஒரு அட்மின் பர்மிஷனோ உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம் கொடுத்து நீங்கள் அந்த யூசருக்கான ஒரு ஆக்சஸ் சீக்ரெட்டுக்கு என்ன பண்ணணும் இங்கே நீங்கள் வந்து கொடுக்கணும். எப்படி நம்ம ஒரு டெரஃபார்மில் எப்படி ப்ரொஃபைல் செட் பண்ணுவோம் ஆக்சஸ் சீக்ரெட்டுக்கு பாஸ் பண்ணுவோம் சேம் திங் இங்கேயும் நீங்கள் அந்த க்ரெடென்ஷியல் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நான் பாஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் க்ளோட் அப்படிங்கிற நேமில் வந்து நான் ஆக்சஸ் சீக்ரெட்டுக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஓகே, நம்ம வந்து இப்போ வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து பிளான் கொடுக்குறேன். நம்ம பிளான் கொடுத்தோம் ஆட்டோமேட்டிக் நடக்கும். ஃபஸ்ட் வந்து இனிட் நடக்கும் உங்களுக்கு வந்துட்டு இனிட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான ஒரு பேசிக் இல்லை இன்ஃபர்மேஷன் லைக் ஒரு இன்சன்ஸ் டைப்பாக இருக்கட்டும் இல்லை ஏஎம்ஐ இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம கொடுக்கல அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு என்ன ஆகிடும், இனிட்ல இல்லை லைக் அந்த பிளான் கொடுக்கும்போது என்ன ஆகிடும், இனிட் கொடுத்து நம்ம பிளான் வருது இல்லையா அப்போ உங்களுக்கு வந்து எரர் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எரர் வரலை, இனிட் ஆகிட்டு நமக்கு பிளான் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளானில் வந்து 1-2 ஆட் அதாவது ஒரு ரிசோர்ஸ் நம்மளுடைய ஈசி இன்சன்ஸ் வந்து ஆட் ஆகிறதுக்கான ஒரு பிளான் வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஓகே, நம்ம இப்போ அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த அப்ளை தான் நம்மளால் பண்ண முடியல, நேற்று வந்து இந்த இதான் வந்தது. இதில் என்ன சொல்லுது அப்படின்னா
தேர் இஸ் அன் ஆன்கோயிங் டெரஃபார்ம் பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு டிப்ளாய்மெண்ட் கன்கரண்ட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த மெசேஜ் வந்து ஷோ ஆகுது. ஆக்சுவலாக நடக்கலை, ப்ளீஸ் ஸ்டாப் அப்படின்ற மாதிரி வருதுட்டு, அப்ளை பண்ணுற ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வருது பிஃபோர் அப்படின்ற மாதிரி. இது வந்து நம்ம பண்ண முடியல, இதுக்கு வந்து நம்ம சப்போர்ட்டில் கான்டெக்ட் பண்ணி தான் பண்ண முடியும். எனவே ஆனால் இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுறது, தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ராப் பண்ணுறது, இல்லைன்னா திருப்பியும் நம்ம ரீப்ளே, அதாவது இப்போ என்ன ஆக்ஷன் பண்ணமோ அது திருப்பி ரீப்ளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களால் தான் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து பண்ண முடியும். அப்போ எப்படி வந்து நம்ம வந்து ஒரு கோட் டிசைன் பண்ணுறது மூலியமாக ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரெயின் ரிப்போர்ட் அப்படின்றது எப்படி வந்து கோட் ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ப்ளஸ் நம்மளோட கிரெடென்ஷியல் எப்படி பாஸ் பண்ணுறது, இதுக்கான சப்போர்ட் பிளான் இதெல்லாமே பார்த்தோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளஸில் போனோம் அப்படின்னா நம்ம வந்து டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒன் பை ஒன்னா அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறது போல எப்படி க்ளோட் ஃபார்மேஷனில் இருக்குங்களா சாம்பிள் டெம்ப்ளேட் சேம் திங் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும்னா இம்போர்ட் பண்ணிக்க முடியும். நான் ஸ்டூடெண்ட் பண்ணுறேன். இப்போ வந்து இப்போ கிளிக் பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ஆர்லாம் நம்மளுடைய ஓன் டெம்ப்ளேட் ஆர்கனைசேஷன் லெவலில் ஸ்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய க்ளோட் ப்ரொவைடருக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது ஜிசிபி ஏடபிள்யூஎஸ் அண்ட் அசூர் அண்ட் ஸ்கேல்வி அப்படின்னு சொல்லி ஒரு நாலு விதமான ப்ரொவைடர் கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இதெல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் ஏடபிள்ஸ் மட்டும் வந்து நான் செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஏடபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விதமான டெம்ப்ளேட் உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது. இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு ஒரு டெம்ப்ளேட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ என்ன ஒரு சிம்பிள் ஆர்கிடெக்ட் ஓகேங்களா இந்த இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது வரைக்கும் ஆல்ரெடி 16 பேர் வந்து உங்களுக்கு க்ளோன் பண்ணிக்கிறாங்க. இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா இது என்டையர் ஆர்கிடெக்ட் டிசைனுக்கான டிசைன் உங்களுக்கு வந்து வந்துடும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா, ரெண்டு D2 மிஷின் போட்டு ஒரு விபிசிக்குள்ள ஒரு ஏடபிள்யூ சப்நெட் ப்ளஸ் வந்து ரெண்டு மிஷினில் உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இந்த சாம்பிள் டெம்ப்ளேட் அடிஷனலாக நம்ம எதாவது சேஞ்சஸ் பண்ணால் கூட ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும் உங்களுக்கு அந்த கோடில் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ இந்த சாம்பிள் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, எடுத்துகிட்டு வந்த பிறகு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிப்ளாய்மெண்ட் டெவலப்மெண்ட் பக்கத்தில் இருக்கிற ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆல்ரெடி நம்ம வச்சிருந்தது வெப் சர்வர் 1 ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரக்கூடிய டெம்ப்ளேட் வந்து அதுக்கான நேம்ல என்ன ஆயிடுது உங்களுக்கு வந்து வந்துருது. அப்போ பழையது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு. இப்போ இதில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா இதில் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்தது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் டெம்ப்ளேட் உங்களுக்கு வந்து மேலே இருக்கு. ஓகேங்களா, இதை நீங்கள் டெலிட் பண்ணுற ஆப்ஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுடைய இந்த ஆர்கிடெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு என்வாயர்மெண்ட்டுக்குள்ளே தான் இருக்கு. இந்த மாதிரி மல்டிபிள் என்வாயர்மெண்ட் அதாவது ப்ரொடக்ஷன் கியூஏ ப்ராட் அப்படின்னு சொல்லி நிறைய என்வாயர்மெண்ட் அவங்களே கிரியேட் பண்ணி டிஃபால்ட் வச்சிருக்காங்க. அதாவது நம்மளுடைய அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள ஓகேங்களா அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள ப்ராஜெக்ட் 1 இப்போ நம்ம உள்ள டிஃபால்ட்டாக இருக்கிறது. இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே மல்டிபிள் என்வாயர்மெண்ட் அதுக்குள்ளே மல்டிபிள் ஆர்கிடெக்ட் அந்த மாதிரி நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்கே இருந்த மணிக்கு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டயக்ராம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் நமக்கு ஒரு ஃபைல் நேம் ப்ளஸ் எந்த ஃபைல் ஃபார்மேட்டில் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது. ஓகேங்களா, இன்க்ளூடு கிரீடு அந்த கிரீடு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லைங்க டாட் 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 அதெல்லாம் வரணுமா இல்லை தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து ஹோல் டயக்ராமா இல்லைனா விஷுவல் ஏரியா ஓன்லி அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. நான் ஜஸ்ட்டு கிரீடு அண்ட் டயக்ராமோட நான் டவுன்லோட் கொடுக்குறேன். பிஎன்ஜியா பண்ண ஆர்கிட்டெக்டான டயக்ராம் அந்த சாம்பிள் டயக்ராம் இருக்கு இல்லையா அது உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு பிஎன்ஜியா. ஓகே, அப்போ இந்த மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியுது டிசைன் பண்ணி நம்மளுடைய கோடு கன்வெர்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது, அந்த டிசைன் நம்ம அஸ்யூஷுவல் எப்படி மற்ற டிராயிங்கில் எப்படி ட்ரா டாட் ஐவோ இதெல்லாம் எடுத்து பண்ணுவோமோ அதே மாதிரி சேம் திங் இங்கே நம்மளால என்ன பண்ண முடியுது அதை டவுன்லோட் பண்ண முடியுது. இப்போ டவுன்லோட் பண்ணி நம்மளோட ஆர்கிடெக்ட் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். அஸ் வெல் அஸ் நம்மளால என்ன பண்ண முடியும் இன்ஃபாவாக அதை வந்து என்ன பண்ண முடியும் டிப்ளை பண்ணி மேனேஜ் பண்ண முடியும். கோ கிட்டப் இந்த மாதிரி கிட்லப்லேருந்து என்ன பண்ண முடியும் நம்மளோட கோடை வந்து புஷ் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, நம்மளால என்ன பண்ண முடியலன்னா இம்போர்ட் வந்து பண்ணுறப்ப நமக்கு சப்போர்ட் கேட்குது, இன்னும் நம்மளால் அப்ளையும் கொடுக்க முடியல. அப்ளை கொடுத்தா நமக்கு வந்து ஒரு எரர் வந்து த்ரோ ஆகுது. இதெல்லாம் நம்ம சப்போர்ட் அவங்கள்ட்ட எடுக்கணும். ஆக்சுவலாக அந்த சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீட்டிங் உங்களுடைய ஃப்ரீயாகவே அவங்களுடைய கேலண்டருக்கு ஏற்ற மாதிரி ஷெட்யூல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நாம் இன்றைக்கி பார்த்த ஒரு விஷுவல் ஐஏசிக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இதுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம ஃபேஸ் பண்ண இஷ்யூ லைக் இப்போ இம்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாமே நம்ம வந்து இந்த brainboat.co-உடைய சப்போர்ட் எடுத்து நம்ம வந்து சரி பண்ணிக்கிற முடியும். ஏன்னா நம்ம ஒரு ட்ரையல் பீரியட் தான் நம்ம இருக்கிறோம். ட்ரையலில் கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ. நம்ம இன்னொரு டே சந்திக்கலாம். பாய்.